வெல்கம் டு லக்ஷா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம முதல்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா க்ரஷ் பண்ண கருவேப்பில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமா இருக்கட்டும், அப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் மிளகு, முக்கால் டீஸ்பூன் சீரகம், முக்கால் டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு இலை கருவேப்பிலை, இதை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சிவக்கு சிவக்கு வறுக்க வேண்டாம், ஓரளவு செவந்து வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மசாலா நல்லா வரப்பட்டுருச்சு, இந்த சவுண்ட் வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இத நம்ம நல்லா மிக்சில நைஸ் அரைச்சிடலாம். இப்ப நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன், 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒரு சின்ன பட்டை, 2 பட்டை போட்டுக்கலாம், 2 ஏலக்காய், 2 லவங்கம். இப்ப நான் ஒரு 10 சாம்பார் வெங்காயம் வச்சிருக்கேன், அதை நல்லா தட்டி வச்சிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி நல்ல வாசனை வருது. இப்ப நான் இதுல ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சு சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்ப நான் இதுல 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அந்த போட்டு போட்டு கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோங்க. நம்ம மிளகு வர போட்டிருக்கோம். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைசியா மிக்சியில பொடிச்ச மசாலா தூளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம குழம்புங்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கோங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம முதல்ல 3 விசில் போடலாம், அப்புறம் பார்த்துட்டு நம்ம கூட 1 விசில் போட்டுக்கலாம். இப்போ நான் மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் விட்டுருக்கேன். சிக்கன் நல்லா வந்துருச்சு. நம்ம இப்படி போடுறதுனால நீங்க சம்டைம்ஸ் சிக்கன் நல்லா வேகாது, அதனால நீங்க ஒரு 4 விசில் போட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட 1 விசில் கூட போட்டுக்கலாம். நீங்க தேங்காய் முதல்ல போட்டீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஆயிரும், அதனால நீங்க இப்ப பாத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்க கூட 1 விசில் போட்டுக்கலாம், ஆனா 4 விசிலுக்கு மேல போடாதீங்க, பாத்துட்டு போடுங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் தேங்காய் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம குழம்ப கொஞ்சம் இனிமேல் நீங்க குக்கர் மூடி போட வேண்டாம், சாதாரண மூடி போட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்ப நீங்க உப்பெல்லாம் பாத்துக்கோங்க. சிம்ல வச்சு 10 நிமிஷம் நம்ம இந்த மூடி போட்டு வேகட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியா ஒரு கொஞ்சம் இந்த பிஞ்சு கரம் மசாலா தூள். இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இந்த பிரியாணி இலை, இது பிரியாணி இலை எங்க வீட்டுல இருந்தது, அதனால போடுறேன். ஸ்மெல் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது போடுங்க, இல்லாட்டி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்ப இதை போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.